ரிலீஸ் தான் இப்போ உலகத்தையே ஆளுது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எப்படி ஆளுது அந்த மெயின் மேட்டர்? 26 லெட்டர் தான் லேப்டாப்பில் வருது, மொபைலில் வருது, எல்லா இடத்துலையும் வருது. இப்போ மொபைல் லேப்டாப் இல்லாத உலகத்தை நினச்சி பாருங்க. இங்கிலாந்துலேருந்து வந்தது, அங்கே இருக்கிறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை கும்பிட்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிறாரு? உலகம் ஃபுல்லாக எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய லாபி இருக்குது? லாபினா தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை, எல்லா மதங்களும் சொல்கிற மதங்கள் தவறல்ல, மத போதகர்கள் தான் தவறாக இருக்கிறாங்க. மதம் ஒருபோதும் தவறானது அல்ல. மதம் என்பது என்ன? மார்க்கம்னு அர்த்தம். அந்த மதம் ஆரம்பத்தில் என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ, என்னென்ன தத்துவ சித்தாந்தங்களை வைத்து, என்னென்ன கோட்பாடுகளை வைத்து அந்த மதம் நடத்தப்பட வேண்டும் என்று ரூல் லா புக் பைலால இருந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா? அவ்வளோதான் எங்கே எதை அடையாளம் காட்ட வேண்டும்? ஒரு மதம் என்பது உண்மையான இறைவனை அடையாளம் காட்ட வேண்டும். வார்த்தை ஒவ்வொன்றும் தன்னை முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்தும் போது எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து பாஸ் ஆகும்? இறைவன்கிட்ட இருந்து பாஸ் ஆகும். இறைவன்கிட்ட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கா? உங்ககிட்ட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா இப்படித்தானே சொல்கிறாரு. பரமபிதாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு அப்பா ஒருத்தருக்காண்டா, நீங்கள் என் பக்கமே திரும்பிட்டு இருக்கீங்க, அவன் தாண்டா எனக்கே கொடுக்குறான். நான் திருட்டு கனெக்ஷன், மெயின் கனெக்ஷன் அவன் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா தான். அண்ணா மகாவிஷ்ணு அண்ணா, ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் யார் நீ அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன உபதேசங்கள் எல்லாமே என்னோட லைஃப்பில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தோட்டத்தில் நாங்கள் காய் போட்டிருக்கோம், பக்கத்து வீட்டில் காய் எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நாங்கள் கொடுத்துப்போம். அதே மாதிரி அவங்க எதுனாலும் கொடுத்துப்பாங்க. பட் அவங்க வந்து காடு கொஞ்சம் பெரிய காடு வச்சுருக்காங்க. அவங்க காய்கறி போட்டதுனால அன்னைக்கு கொண்டு வந்து தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி காசுக்கு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் எங்களை வந்து கூப்பிடவே இல்லை, எங்களுக்கு வந்து தெரியாது, ஒருத்தவங்க வாங்கிட்டு போவேல தான் தெரியும், ஸோ எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு அன்னைக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா நம்ம எதுனாலும் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் வைக்கிறோம், நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களோட உபதேசங்கள் மூலமா நம்ம வந்து மனசை தேத்திக்காச்சு. அதாவது சரி ஓகே, நம்ம வந்து எதிர்பார்த்து எதையுமே செய்யக்கூடாது, எதிர்பார்க்காம தான் செய்யணும், அவங்க நம்ம கொடுத்தா அவங்களும் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்காச்சு. அப்புறமா ஒரு 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே அதே காயை வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க, நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அறுவடை பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் வந்து, சார் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு. அதை தான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு நல்லவனாக்குனீங்க, அப்புறம் கெட்டவனாக்குறீங்க, மறுபடியும் ஏன் நல்லவனாக்குறீங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பீங்க. அது கண்டிப்பாக என்னோட இந்த அனுபவத்தில் கிடச்சிது. நம்ம இது மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, யாருக்குமே எதிர்பார்க்காமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையுமே திருப்பி வரும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அதை விட பெட்டராகவே நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுப்பாரு. இங்கிலீஷ் தான் இப்போ உலகத்தையே ஆளுது, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எப்படி ஆளுது? எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், ஆளுதுன்னு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ஏதாவது யோசிக்க முடியுமா பாருங்க, எப்படி ஆளுது? வெரி குட். அந்த மெயின் மேட்டர், 26 லெட்டர் தான் லேப்டாப்பில் வருது, மொபைலில் வருது, எல்லா இடத்துலையும் வருது. இப்போ மொபைல் லேப்டாப் இல்லாத உலகத்தை நினச்சி பாருங்க. நீங்கள் இன்டர்நெட் லேப்டாப் மொபைல் இல்லாத உலகம் இப்போது வேகமாக நடக்குமா? இப்போ சொல்லுங்க, இந்த உலகத்தை எது ஆளுது? இங்கிலீஷ் தாங்க ஆளுது. இங்கிலீஷ் யாரோட லாங்குவேஜுங்க? இங்கிலாந்துலேருந்து வந்தது, அங்கே இருக்கிறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை கும்பிட்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிறாரு? உலகம் ஃபுல்லாக எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய லாபி இருக்குது? லாபின்னா தெரியுமா உங்களுக்கு? எதை வேணால் எங்கே வேணாலும் நினச்ச நேரத்தில் நினச்ச நொடியில் அப்படின்னு பண்ணி முடிக்கிறதுக்கு பேர் லாபி. லாபின்னா என்ன? என்னோட இன்ஃப்ளூயன்ஸில் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், அதுக்கு பேர் லாபி. வேட்டிகன் சிட்டி கவர்மெண்ட்டு, அமெரிக்கன் கவர்மெண்ட்டு, யூகே கவர்மெண்ட், பல கவர்மெண்ட், இஸ்ரேல் கவர்மெண்ட், இவர்களை மறைமுகமாக கவர்மெண்ட்டில் இந்த பிரதமர் தான் வரணும், இவர் தான் அதிபராக வரணும், இவர் சீஃப் மினிஸ்டராக வரணும், இவர் அமைச்சராக வரணும், இது எல்லாமே அவர்கள் முடிவு செய்வது தான் லாபி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும. உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டதற்குண்டான தத்துவத்தை அவன் என்ன கொடுக்குறான், எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட அருள்ங்க அப்படிங்கிறான். மேட்ரு அது கிடையாது. அவன் இயேசு கிறிஸ்துன்ற இடத்துல யாரை வேணால் தூக்கிட்டு ஒரே ஒரு கல்லை மட்டும் நினச்சி, இந்த கல் தாங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணதுனால இது எல்லாமே அவனுக்கு நடந்திருக்கும். ஏன் தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த
எந்த சர்ச் பாஸ்டர் கிட்ட வேணா போங்க, எந்த கிறிஸ்டியன் பீப்புள் கிட்ட வேணா போங்க, எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என் உழைப்பு தான் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுவான்? கர்த்தரின் கிருபையுமா என்னன்னு சொல்லுவான். கர்த்தர் இருந்தாரா, கர்த்தர் என்ன சைஸ்ல இருந்தாரு, என்ன வடிவத்துல இருந்தாரு கூட தெரியாது அவனுக்கு. ஆனா என்ன சொல்லுவான்? கர்த்தரின் கிருபையுமா, இறைவனின் செயல்மா. ஆக மொத்தம் நல்லா கவனிங்க, அவன் வாயிலிருந்து நான் பண்ணுன்ற வார்த்தை வரவே வராது. நல்லா கவனிச்சு பாருங்க. செம மேட்டர் சொல்லி கொடுத்துட்டானுங்க. எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, சூப்பரான மேட்டர் போச்சு. எல்லாமே சொல்லி கொடுத்தது நம்ம ஆளுங்க. இங்கேருந்து போனது, அங்கேருந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து தேவை இருக்கக்கூடிய பொருள்லாம் ஆட் பண்ணி ஃபார்முலாவை பக்காவாக கிரியேட் பண்ணி கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டான். கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை, எல்லா மதங்களும் சொல்கிறேன். மதங்கள் தவறல்ல, மத போதகர்கள் தான் தவறாக இருக்கிறாங்க. மதம் ஒருபோதும் தவறானது அல்ல. மதம் என்பது என்ன? மார்க்கம்னு அர்த்தம். மார்க்கம்னா என்ன? வழின்னு அர்த்தம். எதுக்கு போற வழி? இறைவனை சென்று சேருவதற்குண்டான வழி மார்க்கம். அப்ப கிறிஸ்டியானிட்டியும் சரிதான், இஸ்லாத்தும் சரிதான், ஹிந்துயிசமும் சரிதான், புத்திசமும் சரிதான், டாவோயிசமும் சரிதான், ஜெயினிசம் சரிதான், இன்னும் எத்தனை இசம் இருக்கோ அத்தனை இசம் வச்சுங்க, எல்லாம் சரிதான். பிரச்சனை எங்க அப்படின்னா, அந்த மதம் ஆரம்பத்தில் என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ, என்னென்ன தத்துவ சித்தாந்தங்களை வைத்து, என்னென்ன கோட்பாடுகளை வைத்து அந்த மதம் நடத்தப்பட வேண்டும் என்று ரூல் லா புக் பை லால இருந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்களா? அவ்வளவுதான் என் கேள்வி. பண்றாங்களா? நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய சுக துக்கங்களுக்கு தகுந்த போல எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அப்ப ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிஷினரிஸ் வந்து வாண்டடா கஷ்டப்படுற குடும்பமாக ஒரு ஹிந்து குடும்பத்தை பார்த்து ஒரு ஒரு மூட்டை நிறைய போய் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் சாத்துக்குடி மாதம் அவன் செலவுக்கு பணம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்து உன் பேர் என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹிந்துவிசமில் ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க, நாளையிலேருந்து உன் பேர் இதுதான் இமானுவேல், நீ பேரை மாற்றிக்க, மாதம் மாதம் உனக்கு ஒரு ரெகுலராக பணம் கொடுக்குறோன்னு சொல்லி. இது சரியா? இது கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேலை யார் செய்தாலும் தவறு. ஏன்னா ஒரு மதம் என்பது எதை அடையாளம் காட்ட வேண்டும்? ஒரு மதம் என்பது உண்மையான இறைவனை அடையாளம் காட்ட வேண்டும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மதங்கள் இறைவனை அடையாளம் காட்டுவதில்லை, மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு சூழ்ச்சி உணர்வை தான் தூண்டுது. இருந்தாலும் ஏன் கிறிஸ்டியானிட்டி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கும், எல்லா ஊருக்கும் வந்து அறிவு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கானா? நல்லா புரிஞ்சுக்கங்க, வார்த்தை ஒவ்வொன்றும் தன்னை முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்தும் போது எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து பாஸ் ஆகும்? இறைவன்கிட்ட இருந்து பாஸ் ஆகும். இறைவன்கிட்ட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கா, உங்ககிட்ட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கா? அப்போ யாரை சொல்லி கூப்பிடணும்? அவன் தெரிஞ்சோ தெரியாமையோ கர்த்தராகி இயேஸ். அதை நல்லா பதிய வச்சுட்டாங்க. நீ ஒரு ஊழியன், இதை நினைவில் வைத்துக்கொள்ன்றத நல்லா புரிய வச்சுட்டாங்க. நீ யார்? யாரினுடைய ஊழியன்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியன். அவன் இறைவன் சொல்ல மாட்டாங்க, நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை இறைவனாக சொல்லிக்கொள்ளவில்லை. சொன்னாரா? எந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நான் தான் இறைவன் சொன்னார்? நீங்க சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா இப்படித்தானே சொல்றாரு. பரமபிதாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு அப்பா ஒருத்தர் காண்டா, நீங்க என் பக்கமே திரும்பிட்டு இருக்கீங்க, அவன் தாண்டா எனக்கே கொடுக்குறான், நான் திருட்டு கனெக்ஷன். மெயின் கனெக்ஷன் அவன் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா தான். அப்போ ஊழியன் யாரினுடைய ஊழியன்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியன். சரி, இறைவனுடைய மிகப்பெரிய பியூட்டியே என்னன்னா, நீ எவன் பேரை வேணா சொல்லு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன் பேரை மட்டும் சொல்லாத, உனக்கு அகங்காரம் வந்துரும்ன்றார். இப்படி ஒவ்வொரு ஃபாலோவர்ஸையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன் பேரை சொல்லாத, திமிருத்தனத்தில் இருக்காத, இறைவன் தான் காரணம்ன்றத நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சர்ச் ஃபாலோ பண்ணுறோம். நான் ஏன் சர்ச்சை பற்றி அதிகம் பேசுகிறேன்னா, ஒரு சில விஷயம் நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட வேற வழியே இல்லை, பிரிச்சிருவாங்க. ஒரு சில இப்படினா இப்படித்தான், இதுனா இதுதான், இப்படி போகிறதுனா அப்படித்தான் போகணும், போகாதுன்னா போகாது, பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து தான், ப்ராப்ளம் வருதுன்னா அப்புறம் அது வேற மேட்ரு. இப்போ என்ன பண்ணுறாங்கண்ணா ஒரு சில சர்ச்சஸ்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அந்த அந்த சபையில் நடந்ததுன்னா கூட அந்த சர்ச்சுடைய ஃபாதருக்கு வந்து கட்டுப்படுவாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் வச்சு எழுதுறது தான் விதி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டாகணும். அவர் ஓரளவுக்கு நல்ல இந்த சில கோர்சஸ்லாம் இருக்குது, நீ எடுத்தோன்னா ஃபாதர்லாம் ஆக முடியாது, நிறைய வேலை, அது ஏகப்பட்ட வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் கோர்சஸ் முடித்து அப்புறம் ஊழியம் செய்து ஏகப்பட்ட இடத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அப்புறம் பாஸ்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பாருங்க எப்பேற்பட்ட சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் பாருங்க.
அப்ப என்ன பண்றாங்க, மொத்த பேரும் பாஸ்ட் சொல்றது கட்டு போறாங்க. ஃபாதர் சொல்லக்கூடிய வார்த்தை யார் சொல்லக்கூடிய வார்த்தை, இறைவனே சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த கட்டுப்பாடு வந்துருது. கட்டுப்பாடு வந்தோடனே என்ன ஆகுது, அவன் சொசைட்டியை வளர்க்கணும்னு நினைக்கிறான். சொசைட்டியை வளர்க்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்றான், நீங்கள் என்ன வருமானம் சம்பாதித்தாலும் அதில் 10% எனக்கு கொடுக்காத, யாருக்கு கொடு, சர்ச்சுக்கு கொடு. ஏன் சர்ச்சு கொடு, நீ சர்ச்சு கொடுத்தாதான் சர்ச்சு நல்லா இருக்கும், சர்ச்சு நல்லா இருந்ததுன்னா பல பேர் வந்து கரெக்டு தான் நம்ம பண்ணுற தத்துவம் எஸ்ஆர்னோ. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ கொண்டு வரோம், ஒற்றுமையை நாம் இழந்து விட்டோம், அவர்கள் ஒற்றுமையை இழக்கவில்லை. எங்கே செருப்படி ஒட்டு, எங்கே மிதி ஒட்டு, எங்கே அசிங்கப்பட்டு, எங்கே அவமானப்பட்டு நிற்கிறோன்னு இப்போ புரியுதா, புரியுதா புரியலையா? ஒற்றுமையை இழந்த காரணத்தினால்தான் நமக்கு அத்தனை பிரச்சனையும் நிற்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.